ஹலோ, வெல்கம் டு வேதாஸ் கார்னர். இன்னைக்கு உருளைக்கிழங்கு போண்டா ரொம்ப ரொம்ப சுவையா, ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயில ஒவ்வொரு போண்டாவும் பொறிக்க போறோம். ரொம்ப டேஸ்டியா, ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டோம். அதுக்கு வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், மஞ்சப்பொடி போட்டுட்டோம். தேவையான அளவு உப்பு, அந்த உருளைக்கிழங்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கோம் மசிச்சு, அதுக்கும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து போட்டாச்சு. கொஞ்சமா தக்காளியும் போட்டு இதுல வதக்குறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்து அதுலயே உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறோம். இந்த உப்பு காரம் எல்லாம் உருளைக்கிழங்குல சேர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை அதையும் இதோட சேர்த்துடுறோம். ஒரே சீரா இத வந்து உருளைக்கிழங்கு போண்டா உருட்டுற அளவுக்கு அந்த உருண்டைகளை உருட்டிக்கிறோம். நல்லா கலந்து விட்டுட்டோம். இந்த மாதிரி ஒரே சீரா உருட்டி வச்சுக்கிறோம். இதுக்கு எப்படி போடணும்னா, ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவுன்னா 2 ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி, ஓமம், அப்புறம் காரப்பொடி. இது வந்து பஜ்ஜி மாவு மாதிரி ரொம்ப தண்ணியா கரைச்சிக்க கூடாது, கொஞ்சம் கெட்டியா நல்லா கரைச்சிக்கணும். அந்த ஓமம் போட்டுக்கிறதுனால உருளைக்கிழங்கு செய்யறதுனால அந்த கேஸ் இல்லாம இருக்கும், கேஸ் ட்ரபிள் வராம இருக்கும். இந்த மாதிரி கெட்டியான கன்சிஸ்டன்சி. இதுக்கு மெயினா என்னன்னாக்க, ரொம்ப கிறிஸ்பியாவும் சாஃப்டாவும் இருக்கணும்னா 4 ஸ்பூன் எண்ணெயை நல்லா காய்ச்சி இந்த மாவுல பீட் பண்ற மாதிரி நல்லா அடிச்சு கலந்துக்கிறோம். இதுதான் இதோட சீக்ரெட். நல்லா பீட் பண்ற மாதிரி கலந்துக்கிறோம். இப்ப பாருங்க, பணியார கல்ல தான் உருளைக்கிழங்கு போண்டாவும் போட போறோம். நோ டீப் ஃப்ரை. இது கெட்டியா கலந்துக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்பூனால அது மேல அப்படியே உருண்டை மேல விட்டுட்டு ஒரு ஸ்பூன் தான் எண்ணெய் ஊத்திருக்கோம், அதுல அப்படியே அதுல போட்டுடுறோம். ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப கம்மியான எண்ணெயில உருளைக்கிழங்கு போண்டா ரொம்ப டேஸ்டியா நீங்க செஞ்சு பாத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுவீங்க. அவ்வளோ அருமையா இருக்கு. குறைவான எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ணா என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அதே அளவு சுவை. பார்க்கவே நல்ல எம்மியா இருக்கு. அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் நல்லா வெந்துருத்து இந்த பக்கம் திருப்பி போடுறோம். ரொம்ப ஈஸியா இருக்கு பண்றது. கடலை மாவுல பாதி அளவு அரிசி மாவு எடுத்துட்டு இருக்கோம். ஓமம், உப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி, காரப்பொடி எல்லாம் போட்டுக்கிறோம் அந்த மாவுல. மாவை கெட்டியா கரைச்சிட்டு கொஞ்சம் நல்ல 4 ஸ்பூன் எண்ணெயை காய்ச்சி ஊத்திக்கிறோம். ஏன்னா டீப் ஃப்ரை பண்ண போறதுல எண்ணெய் நிறைய செலவாகாது, அதனால 4 ஸ்பூன் எண்ணெயை காய்ச்சி ஊத்திட்டா இந்த மேல இருக்கிற லேயர்லாம் நல்ல கிறிஸ்பியா இருக்கும். சாப்பிட்றப்போ அவ்வளவு சுவையா இருக்கு. ஏன்னா உள்ள வந்து மசாலா நல்லா வெந்துருத்து, மேல இருக்கிற இந்த மாவு வேகணும்னா அந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி ஊத்தினா ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு. பாருங்க, அருமையான கோல்டன் கலர்ல சூப்பரான ஒரு போண்டா ரெடி ஆயிடுத்து. எவ்வளோ எண்ணெய் மிச்சம் இருக்கு பாருங்க. ஒரு ஸ்பூன் ஊத்தினோம், அதுல பாதி பாதி அப்படியே மிச்சம் இருக்கு. சுவையான போண்டா பாருங்க. ஓபன் பண்ணி பார்க்கலாம். உள்ளுக்குள்ள நல்ல சாஃப்டான அந்த மசாலா, வெளியில நல்ல கிறிஸ்பியான அந்த அவுட்டர் லேயர். இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கமெண்ட்ஸை நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணுங்க. இது வேதாஸ் கார்னரோட 2வது சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.